அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல டிஃப்ரெண்டான ஒரு கண்டென்ட் பார்க்க போறோம். அனைத்தும் கற்போம்னு பேரை வச்சுட்டு என்னங்க சமையல் மட்டுமே போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்களும் யோசிச்சிருக்கோம். அதனால இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம். ஆமாங்க, நேத்து ரிலீஸ் ஆகி செம்ம ஹிட் ஆயிருக்க மாநாடு மூவியோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பலவித தடைகளை தாண்டி நேத்து ரிலீஸ் ஆகி சூப்பரான ஹிட் கொடுத்துருக்க படம் மாநாடு. வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல, யுவன் சங்கர் ராஜாவோட இசையில சிம்புவும் எஸ்டே சூர்யாவும் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தாங்க மாநாடு. இந்த படம் பார்த்தீங்கன்னா டைம் லூப்பை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. டைம் லூப் அப்படின்றது என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆரோட கேரக்டரோட நேம் வந்து அப்துல் காலிக். இவர் வந்து துபாயிலேருந்து ஊட்டிக்கு ஒரு மேரேஜ்க்காக வருவார். அந்த மேரேஜில் கல்யாண பொண்ணை கடத்தி தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் மெயினாக அந்த மேரேஜ்க்கு வருவார். ஏன்னா அந்த பொண்ணும் தன்னுடைய ஃப்ரெண்டும் வந்து லவ் பண்ணுறாங்க. ஸோ பொண்ணை கரெக்டாக கடத்திட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்காக போயிட்டுருப்பார். போகிற வழியில் திடீர்னு ஒருத்தர் வந்து அவருடைய கார் முன்னாடி வந்து விழுந்துருவார். அவர் விழுந்தவர் பார்த்திங்கன்னா இறந்துருவார். இறந்ததுக்கப்புறமா அங்கே உடனே வந்து போலீஸ்காரங்கெல்லாம் வருவாங்க. போலீஸ் வந்து அவங்கள ரவுண்ட் அப் பண்ணி சிம்புவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு ஒரு விஷயம் தெரியும். இறந்து போன ஒரு அந்த இறந்து போன ஆள் மூலமாக வந்து ஒரு வேலை வந்து அவங்களுக்கு ஆக வேண்டியிருக்கு. அந்த வேலையை இப்போ நீ தான் பண்ணணும். ஸோ வந்து நீ நாங்கள் சொல்கிற வேலையை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து அவங்கள மிரட்டுவாங்க. சிம்பு வந்து இல்லை என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லுவார். நீ பண்ணலனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸை நாங்கள் கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. அதுக்கப்புறமா சிம்பு வந்து போவார். சிம்புக்கு என்ன வேலை கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே ஊரில் அதே தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு நடந்திருக்கும். நம்ம சிஎம் வந்து அதில் ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. அப்போ நீ வந்து அவரை கொல்லணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த அவருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். அவரும் அந்த மாநாடுக்கு போவார். அவர் வந்து சிஎம்மை கொல்வார். கொன்ன உடனே வந்து போலீஸ் வந்து சிம்புவை ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. ரவுண்ட் அப் பண்ணிட்டு சிம்பு வந்து நான் சுடலை அப்படின்னு சொல்லும்போது சிம்பு வந்து சுற்றுவாங்க. சிம்பு இறந்துருவார். டக்குன்னு அவர் இறந்த ஒரு அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து அவர் திடீர்னு கண்மொழிப்பார். உடனே அவர் வந்து அது கனவு அப்படின்ற மாதிரி நினச்சிப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டேயில் அவருக்கு நடந்த விஷயங்கள் வந்து திரும்ப திரும்ப நடக்கும். அதை தான் வந்து டைம் லூப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த விஷயங்கள் வந்து அவருக்கு எதனால் திரும்ப திரும்ப நடக்குது, அவர் அதை எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு, அந்த விஷயத்தை வந்து எப்படி அவர் தடுக்கிறாரு, அந்த நாள்லேருந்து எப்படி அவர் வெளியே வரலாம் அப்படின்ற விஷயங்களை நமக்கு திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது. இந்த டைம் லுக் பேஸ்டு அப்படின்றதுனால அந்த பாடலே வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப வரும். ஆனால் அதிக டைம் காட்ட மாட்டாங்க. ஒரே ஒரு முறை தான் வந்து முழுசாக அந்த பாட்டு வந்து உங்களுக்கு வரும். இந்த டைம் லுக்கில் பேஸ் பண்ணி எப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து செத்து செத்து பிழைக்கிறாண்டா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இந்த கான்செப்டும். அதாவது சிம்பு வந்து ஒரு டைம் இறந்துட்டாரு அப்படின்னா திரும்பவும் அதே டேட்டுக்கே வருவார். அதாவது அந்த டேட்டில் அவர் அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு பார்த்தீங்களா, அந்த டேட்டில் அவர் இறந்துட்டாருன்னா திரும்பவும் ஸ்டார்டிங்கில் அந்த ஃப்ளைட்டுக்கு வந்துடுவார். ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு திரும்பவும் அந்த டே போகும். திரும்பவும் அதில் இறந்துட்டாருன்னா திரும்பவும் அடுத்த டேக்கு அதே டேக்கு வந்துடுவார் அப்படின்ற விஷயத்த நமக்கு இதில் தெளிவாக காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு சொல்லும் போதே குழப்பமாக இருக்கும். ஆனால் நீங்கள் படத்தை பார்க்கும்போது அவ்வளோ தெளிவாக எடுத்திருக்காங்க. எந்த இடத்துலையுமே நமக்கு குழப்பமே வராத அளவுக்கு அவங்க தெளிவாக எடுத்திருக்காங்க. இதில் வந்து பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்புக்கு வந்து முதல் ஒரு மூணு சான்ஸில், அதாவது அந்த டைம் லூப்பில் ஃபஸ்ட்டு ஒரு மூணாவது அட்டம்ப்ட் வரைக்கும் சிம்புக்கு மட்டும்தான் டைம் லூப் ஆகும். ஆனால் நாலாவது அட்டம் முடிச்சு அஞ்சாவது அட்டம்லேருந்து எஸ்டே சூர்யாவுக்கும் டைம் லூப் ஆகும். இந்த விஷயத்தை நமக்கு எப்போ கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வலில் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அது சூப்பரான ஒரு ட்விஸ்ட்டாக இருந்தது. இன்டர்வலுக்கு வந்து நல்ல ஒரு சீனாகவும் இருந்தது. இன்டர்வலுக்கு அப்புறம் எஸ்டே சூர்யாவுக்கும் டைம் லூப் ஆகுது அப்படின்ற விஷயத்தை நமக்கு காமெடியாகவும் அந்த வில்லத்தனமாகவும் கொடுத்துருக்காங்க. அந்த விஷயம் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. இந்த படத்தில் கிட்டத்தட்ட எஸ்டிஆர் வந்து 19 முறை இறந்து டைம் லூப்பில் வந்திருப்பார். அந்த 19வது முறை தான் அவர் டைம் லூப்லேருந்து வெளியே வராரு. அவர் எப்படியெல்லாம் வெளியே வராரு, அந்த 19 முறையும் அவர் அந்த டைம் லூப்பை எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாரு, அதாவது அந்த சிஎம்ஐ எப்படி காப்பாற்றுறாரு. ஏன்னா இந்த படத்தில் வந்து எஸ்டிஆர் இறந்துட்டார் அப்படின்னா திரும்பவும் அதே டேக்கே போயிடுவார். ஸோ வந்து எஸ்டே சூர்யா வந்து எஸ்டிஆர் இறக்கவும் கூடாது, ஆனால் சிஎம் இறக்கணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் வந்து நல்லா காமெடியாக கொண்டு வந்திருக்காரு. அதுவும் வந்து எஸ்டே சூர்யாவோட வில்லத்தனம்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மூவியை நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். டைம் லூப்னா என்ன, டைம் ட்ராவல்னா என்னன்ற இன்னொரு வீடியோ நான் அப்புறமா போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து எஸ்டிஆருக்கு சூப்பரான ஒரு கம்பேக்குன்னு சொல்லலாம். மூவியில் நிறையவே ரொம்ப ரசிக்கிற சீன்ஸ்லாம் இருந்தது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பர்சனலி நான் சொல்கிறது என்னென்னா
மன்மதன் சீனை வந்து ரீக்ரியேஷன் பண்ணுற மாதிரியான சீன்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. எஸ்டி சூர்யாவோட காமெடி கலந்த வில்லத்தனம் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதுவும் ஒரு சீன்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அந்த ஒய்ஜி மகேந்திரன் கூட வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டர் வந்து அவ்வளோ சூப்பராக படத்தை எடிட் பண்ணியிருக்காரு. எந்த இடத்துலையுமே நமக்கு எந்த குழப்பமுமே வராத அளவுக்கு எடிட் பண்ணியிருக்காங்க. மூவியை நல்லா தெளிவாக எடுத்திருக்காங்க. இதோட நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அது ஒன்றுமே கிடையாது. என்ன, படம் கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் மட்டும் நமக்கு க்ரியேட் ஆகுமே தவிர, மற்றபடி படம் வந்து வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மூவியை வந்து நீங்கள் எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.